ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். இன்றைக்கி நாம் எங்கே போக போகிறோன்னா பட்ஜெட் ஷாப்பிங். அப்படின்னா 10 ரூபீஸ்லேருந்து இங்கே 1000 வரைக்கும் இங்கே சூப்பராக காஸ்மெட்டிக்ஸ்லேருந்து இயரிங்ஸ்லேருந்து சூப்பராக எல்லா ஐட்டம்ஸு, கிச்சன் அக்சசரிஸ் எல்லாமே சூப்பராக இங்கே வச்சுருக்காங்க. வாங்க போய் பார்க்கலாம் என்னென்ன இருக்குன்னு. இது என்னோடய ராதா லைஃப் ஸ்டைல். என்னோடய சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இங்கே என்னென்ன இருக்குன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லே ஒயிட் மெட்டலில் ஹாரம், இதெல்லாம் ரொம்பவே அழகாக இருக்குது. அப்புறம் ஒயிட் மெட்டல், அதுக்கப்புறம் கோல்டு, கோல்டு பீட்ஸ் வச்சு இதெல்லாம் ரொம்பவே அழகாக இருக்குது. ஹாரம் மட்டும் இல்லை, நெக்லஸும் இருக்குது. நெக்லஸோட வித் இயரிங்ஸோட சூப்பராக இருக்குது செட். அப்படியே இந்த சைடு என்னென்னலாம் வச்சுருக்காங்கன்னா ஒயிட் ஸ்டோன், ரெட் கலர், அப்படின்னு நிறைய இங்கே வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் என்னென்னா, குட்டீஸுங்களுக்கு தேவையான வாட்சஸ் சூப்பராக, குட்டீஸ்க்கு மட்டும் இல்லை லேடிஸு ஜென்ஸு எல்லாருக்குமே தேவையான வாட்சஸ்லாம் இங்கே நிறையவே வச்சுருக்காங்க, நிறைய கலெக்ஷன்ஸ் வாட்சஸ்லேயே. அப்புறம் என்னென்னா, ஜுவல்ஸ் ஐட்டம்ஸ்லாம் செட்டோடு வச்சுருக்காங்க. அப்புறம் இயரிங்ஸ்ன்னு இங்கே பார்க்க போனால் கிட்டத்தட்ட 500க்கு மேலே வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். டைப்ஸ் ஆஃப் இயரிங்ஸை சூப்பராக வச்சுருக்காங்க, நிறைய இயரிங்ஸுங்க. ஸ்லிட்லேருந்து நார்மல் இயரிங்ஸ்லேருந்து சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு போகிற குட்டி கம்மலு கூட இங்கே நிறைய வச்சுருக்காங்க. நிறைய டைப்ஸ், இந்த நல்ல ஜும்கா, அந்த ஸ்லிட்டு, இப்போ வெஸ்டர்ன் ட்ரெஸ்க்கெலாம் போடுற மாதிரிக்கெலாம் கூட நிறைய வச்சுருக்காங்க வாட்சஸ். அதான் சொன்னேன், ஜென்சஸ் கூட யூஸ் பண்ணுற மாதிரி வாட்சஸ்ஸு. இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான இயரிங்ஸ். இதெல்லாம் ஒயிட் ஸ்டோனு, ப்ளூ ஸ்டோனு, ப்ளூ ஸ்டோனு நான் பார்க்குறேன், ப்ளூ ஸ்டோனு, க்ரீனு, இதெல்லாம் சூப்பராக இருக்கும். ஒரு நார்மல் குத்தி போட்டு இந்த இயரிங்ஸ்லாம் போட்டோம்னா சூப்பராக இருக்கும். இந்த இயரிங்ஸ்லாம் பிளாக் மெட்டல், அதுவே ஜும்கா, சூப்பராக இருக்கும். இதெல்லாம் பாருங்கள், காதோடு ஒட்டி இருக்கும், ஆனால் பெருசாக அழகாக இருக்குது. ரொம்ப வெயிட்டெல்லாம் இல்லை, இந்த இயரிங்ஸ்லாம் சூப்பராக இருக்குது. இது குட்டியாக இருக்குது, ரொம்பவே அழகாக சூப்பராக இருக்குல்ல. பிளாக் மெட்டல் இது எல்லாமே, பிளாக்கு, கோல்டு, ஒயிட் மெட்டல், அதுலேயே சூப்பராக. இதுலேயே க்ரீனு, ரெட்டு மேல் உள்ள அந்த இதுவே சூப்பராக இருக்குது. இது நம்ம சாரிக்கெல்லாம் கூட இப்போலாம் நிறைய கேர்ள்ஸ் போடுறாங்க, சூப்பராக இருக்குது, செட் ஆகுது எல்லாத்துக்குமே. இதெல்லாம் நார்மல் ஸ்லிட்டு இதெல்லாம். அப்புறம் கவரிங், கவரிங்கில் நம்ம குட்டி குட்டியாக அதுலேயே நிறைய மாடல்ஸ் வச்சுருக்காங்க. அப்புறம் ஐலைனரு, லிப் பாமு, அப்புறம் காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸு, மேக்கப் ஐட்டம்ஸு, இதெல்லாமே கூட நம்ம சூப்பராக வச்சுருக்காங்க. நம்ம ஹேண்ட்பேக்கில் வச்சுக்கிற மாதிரி ஒரு காம்பாக்டாக சூப்பராக வச்சுருக்காங்க. ஐப்ரோ பென்சு, லிப் பாமு, இதெல்லாம் கூட அழகாக இருக்குது. இதெல்லாம் இந்த குட்டி குட்டி குழந்தைங்களுக்கு இந்த கச்சமச்சான்னு அந்த வளையெல்லாம் போடாதுல்ல, அதுக்கு இந்த ஒரே ஒரு வளையல் வாங்கி போட்டிங்கன்னா போதும், சூப்பராக இருக்கும். ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸு, வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸு, எதுக்காக இருந்தாலும் நீங்கள் போட்டோம்னா எல்லாத்துக்கும் செட் ஆகிற மாதிரி தான் இருக்குது. இங்கே சூப்பராக இருக்கு. இயரிங்ஸ் தான் இங்கே செம்மையாக வச்சுருக்காங்க, நிறைய டைப்ஸு சூப்பர் சூப்பராக வச்சுருக்காங்க. இங்கே நீங்கள் ஒரு இயரிங் லவராக இருந்தால் இந்த இடம் உங்களுக்கு சரியான இடம். அது வளையல நிறைய, கவரிங் நிறையா சூப்பராக வச்சுருக்காங்க, செட்டோட சூப்பராக இருக்குது. இங்கெல்லாம் இயரிங்ஸ் இதெல்லாம் சாரிக்கெலாம் ஆப்டாக இருக்கும். மேலே ஒரு நெக்லஸ்ஸு, கீழே ஒரு ஹாரம், இதெல்லாம் ஒரே ஒரு நெக்லஸ் போட்டாலே கொஞ்சம் சூப்பராக இருக்கும். இயரிங்ஸ் தான் இங்கே நிறைய வச்சுருக்காங்க. அப்புறம் நெக்ஸ்ட்டு நான் இங்கே என்ன பார்த்தேன்னா ஒட்டியானோ, இதெல்லாம் இந்த கிளிப்லாம் நம்ம கீழே தலை பின்னிட்டு கடைசியில் கூட இதெல்லாம் போட்டுக்கலாம். இதை மேலே போட்டுக்கலாம், கொஞ்சோண்டு முடி எடுத்தேன். இதெல்லாம் கூடவே ரொம்பவே அழகாக இருக்குது. ஸ்டோன்ஸ்லாம் வச்சதுமே அழகாக இருக்குது. இதுதான் நான் சொன்ன ஒட்டியானோ, இதுதான் சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் போட்டுக்கலாங்க.
ரொம்பவே அழகாக இருந்துச்சு. இது இதுலேயே நிறைய மாடல் வச்சுருக்காங்க. அப்புறம் வந்து கிளிப்ஸு ஸ்டோன் வச்சு, அந்த பனானா கிளிப்பாக கிளச் கிளிப்பாக தெரில எனக்கு. இதில் நிறைய டைப்ஸுங்க நிறைய வச்சுருக்காங்க. பிளாக் மெட்டலு, கோல்டு, இது நார்மல் கிளிப்பு. அதில் இந்த நம்ம பட்டுப்புடவைலாம் கட்டினோம்னா இது மாதிரி கிளிப்ஸ்லாம் போட்டோம்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும், ரொம்பவே அழகாக இருக்குது. அடுத்தது இதுவுமே கிளிப்ஸ் தான். கிளிப்ஸ்லேயே ஸ்டோன் வச்சு, அந்த கோல்டு மெட்டலில் அது மாதிரி கவரிங்கில் செயின்லாம் வச்சுருக்காங்க. அதே மாதிரி கவரிங்கில் வளையல்லாம் இருக்குது. தோடுமே ரொம்பவே அழகாக இருக்குது, ஜிமிக்கி அந்த பீட்ஸ்லாம் வச்சுமே ரொம்பவே அழகாக இருக்குது. இது குட்டி குட்டி கிளிப்ஸு, அதுவே நிறைய டைப்ஸ் வச்சுருக்காங்க. நிறைய கிளிப்ஸு வளையல் எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஹேர் பேண்டு, அந்த பேபிஸ்க்கெலாம் போடுற கிளிப்பு, அதெல்லாம் கூட ரொம்பவே சூப்பராக இருக்குது. மணி குழந்தைங்களுக்கு அது எல்லாமே ரொம்பவே அழகாக இருக்கும். அடுத்தது வளையல் கிளிப்பு, நெயில் பாலிஷ் பண்ணுங்க. நெயில் பாலிஷில் நிறைய கலர்ஸ் வச்சுருக்காங்க, நிறைய வச்சுருக்காங்க கிளிப்ஸு. ஹேப்பின்னு இதெல்லாம் இந்த சின்ன சின்ன இதெல்லாம் குழந்தைங்களுக்கெலாம் ஒரு பாவாடை சட்டை போட்டு இது போட்டிங்கன்னா போதும், வேறு எதுவுமே பண்ணுங்க. சூப்பராக இருக்கும், இதெல்லாம் சூப்பராக இருக்குது. இதெல்லாம் செயின். அப்புறம் என்னென்ன பார்த்தீங்கன்னா இங்கே கொலுசு வச்சுருக்காங்க, சூப்பராக இருக்குது. இப்போ குழந்தைங்களாம் எங்கே போனாலும் தொலைச்சி போடுறதுங்கள, அது இது மாதிரி வாங்கி போட்டிங்கன்னா நம்ம ரொம்ப பயப்பட வேண்டாம். சின்ன குழந்தைங்களும் இல்லை, பெரியவங்களுக்கு கூட இருக்குது. கிளிப்ஸ்லாம் இங்கே நிறைய டைப்ஸ் வச்சுருக்கு. வளையலும் இங்கே கவரிங் வளையலும், மேக்கப் ஐட்டம்ஸ், பவுட்ரு, பர்ஃப்யூமு இதெல்லாம் கூடவே இங்கே நிறைய வச்சுருக்காங்க. கலர் கலர் சாந்து போட்டு வளையலுமே இங்கே நிறையாங்க. பிளாஸ்டிக் ஐட்டமு, மெட்டலு மாதிரி. அப்புறம் கிச்சன் ஐட்டம்ஸ் என்னென்னா சிம்பு பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ், டப்பா, குட்டி 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 டப்பாலாம் நிறையா வச்சுருக்காங்க. இங்கே சொப்பு ஜாமான் கூட வச்சுருக்காங்க, குட்டி குட்டி குடம்லாம் வச்சுருக்காங்க, நிறைய இருக்கு இங்கே. பசங்களாம் விளாட்றக்கு கார்க்கு, மரக்கரண்டி, ஸ்க்ரூ ட்ரைவர், மரக்கரண்டி, அப்புறம் இல்லையே தோசை திருப்பி, அரிக்கரண்டி, குழம்பு கரண்டியெல்லாம் கூட வச்சுருக்காங்க இங்கே. ஸ்க்ரூ ட்ரைவர், அந்த கோம்பு இதெல்லாம் கூடவே சூப்பராக இருக்குது இங்கே. இப்போ நைஃபே நிறைய டைப்ஸ் வச்சுருக்காங்க, ஸ்க்ரூ ட்ரைவரும் நிறையா இருக்கு. அந்த இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே நிறையா வச்சுருக்காங்க. இந்த பலூன் ஆப்பில் இது எதுக்கு யூஸ் பண்ணணும் எனக்கு நினைக்கிறேன். சிசர்ஸு அது அதான் வந்து இந்த ஐட்டம்ஸும் நிறையா வச்சுருக்காங்க. அப்புறம் வந்து வீட்டுக்கு தேவையான ஜாமங்கள்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹாட் பேக், கிச்சன் ஐட்டம்ஸ் இதில் நம்ம இதெல்லாம் விட்டுட்டோம். மணிலாம் கூட நிறைய வச்சுருக்காங்க, செயினா அதை இதை நிறைய வச்சுருக்காங்க. கிச்சனுக்கு தேவையான ஹாட் பேக் கலர் கலராக சூப்பராக இருக்குங்க இங்கே. அப்புறம் டம்ளர் ஸ்டாண்டு, சால்ட் அண்ட் பெப்பரு இதெல்லாமே சூப்பராக இருக்கு. ப்ரஷ் ஸ்டாண்டு, டப்பா, பிளாஸ்டிக் டப்பாலாம் இங்கே நிறைய வச்சுருக்காங்க. எல்லாமே நல்லா கலர்ஃபுல்லாக நிறையா இருக்குது. இந்த சைடு என்னென்னா ஸ்கிப்பிங் டயரு, ப்ரஷ்ஷு நிறையா வச்சுருக்காங்க, நைஃபு. அப்புறம் என்னென்னா இந்த நம்ம நான்வெஜ்லாம் எடுத்தோம்னா கட் பண்ணுறக்கு இந்த கத்தி வாங்கிக்கிட்டோம்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸ்கிப்பிங் கயிறு பிளாஸ்டிக்கில் ஒன்று வச்சுருக்காங்க, அப்புறம் மரத்துலேயும் வச்சுருக்காங்க. ரெண்டுமே நல்லாயிருக்கும், நிறைய வச்சுருக்காங்க. பீலர்னு சொல்லுவாங்க அந்த தோல் சீவுறது, அதெல்லாமே வச்சுருக்காங்க. கொடிக்கை
சூப்பராக இருக்கும். ஷேவிங் கார்ன் இதெல்லாம் ஜென்ஸ் யூஸ் பண்ணுறது கூட இங்கே நிறையா வச்சுருக்காங்க. அந்த பேசின்லாம் க்ளீன் பண்ணுறதெல்லாம் கூட வச்சுருக்காங்க. அப்புறம் வந்து கிஃப்ட் ஐட்டம்ஸ், இங்கே கிஃப்ட் ஐட்டம்ஸை கூட இங்கே விடலை, எல்லாமே சூப்பராக வச்சுருக்காங்க. இங்கே நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது, இங்கே கிளாக்கு எல்லாமே சூப்பராக இருக்குது. இங்கே அப்புறம் குட்டி குட்டி பொம்மை சூப்பராக இருக்குது இங்கெல்லாம். அப்புறம் அந்த கிஃப்ட் ஐட்டம்ஸ், கிருஷ்ணர், ராதே, நேச்சுரல் சீன்ஸு, அப்புறம் பேரட்டு, மாதிரி வைல்ட் அனிமல்ஸ்லாம் வச்சுருந்தா, விநாயகர், சரஸ்வதி, அந்த பிள்ளையார்லாம் கூட கோல்டில் ஒன்று, ஒயிட் மெட்டலில் ஒன்று, கிருஷ்ணர், குதிரை, இதெல்லாமே கொஞ்சம் ஆன்டிக்காக கூட இருக்குது இங்கெல்லாம், சூப்பராக இருக்கு. ரொம்பவே வித்தியாசமாக இருக்குது. நிறைய கிஃப்ட் ஐட்டம்ஸ் இங்கே நிறைய வச்சுருக்காங்க, சூப்பராக இருக்குது. இந்த கிருஷ்ணர், ராதையோட இந்த இதெல்லாம் கூட ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ்லாம் கூட ரொம்பவே நல்லாயிருக்கு. சாய்பாபா, இந்த குதிரை படம், இதெல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது. அந்த நம்ம ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்ட அந்த ஃப்ரேம்லாம் கூட இங்கே ரொம்பவே அழகாக இருக்குது. அப்புறம் கிச்சன் ஐட்டம்ஸ்னு பார்த்தோம்னா இந்த மிளகு சீரகம்லாம் கூட இதில் நினச்சிப்பாங்கன்னு நினைக்கிறேன். கயிறு, தேங்காய் உடைக்கிறது, முறுக்கு சுற்றுறது, அப்புறம் வந்து இப்போ வந்து பொட்டுலாம் கூட இங்கே நிறைய வச்சுருக்காங்க. சின்ன சின்ன பொட்டு, பெருசு, எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க. நம்ம டெய்லி யூஸ் வச்சுக்கிறது கூட இங்கே நிறையா வச்சுருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஷூவு, ஸ்லிப்பர்ஸு, குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் என்னென்ன தேவைப்படுமோ எல்லா ஐட்டம்ஸும் வச்சுருக்காங்க இங்கே. ஸ்லிப்பர்ஸுமே நிறைய ஐட்டம்ஸ். சூப்பராக இருக்கேன் எல்லாமே. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டி பர்ஸு, பொம்மையெல்லாம் போட்டு ரொம்பவே அழகாக இருந்துச்சுங்க. என் குழந்தைங்க இத்தனை வந்து அவங்க கையில் வச்சுட்டு இருந்தால் ரொம்பவே அழகாக இருக்கும். அதில் ஸ்மைலி போட்டதும் வச்சுருக்காங்க, மிக்கி போட்டதும் வச்சுருக்காங்க, அந்த டோரிமன் போட்டது, அந்த கார்ட்டூன்ஸில் வர எல்லாமே இங்கே பிரிண்ட் பண்ணியிருக்கேங்க. உங்களுக்கு எந்த கார்ட்டூன் பிடிக்குமோ அதை உங்கள் குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்கலாம். சூப்பராக வச்சுருக்காங்க இங்கே. ஸ்மைலி தான் இங்கே ரொம்பவே அழகாக இருக்குது. குட்டி குட்டி பர்ஸ்லாம் ரொம்பவே அழகாக இருக்குது. அதே இதிலே பாருங்கள், ஸ்கொயரானது சூப்பராக இருக்குல்ல. அது ப்ளூ கலரு, நிறைய கலர்ஸுங்க இதில். இந்த கலர் தான் இருக்குது, இந்த கலர் தான் இல்லைன்னு சொல்ல முடியாது. பவுச்சு, லஞ்ச் பேக்கு எல்லாமே வச்சுருக்காங்க. அப்புறம் நம்ம ஐட்டத்துக்கு வந்தோம்னா ஹேண்ட்பேக்கு, பர்ஸு, ஹேண்ட்பேக்லாம் நிறைய வெரைட்டிஸ், நிறைய கலர்ஸு, பர்சஸ்லாமே நிறைய வச்சுருக்காங்க இங்கே. லெதரு, சும்மா கொஞ்சம் நார்மலான பர்ஸ்லாம் கூட இங்கே வச்சுருக்காங்க. டிசைனாகலாம் ரொம்ப அழகாக இருக்குது. கலர்ஸ்லாம் பாருங்கள், இங்கே நிறைய கலர்ஸ் இருக்குது பர்ஸில், ஹேண்ட்பேக்கில், பவுச்சில், எக்கச்சக்கமான கலர்ஸ் வச்சுருக்காங்க. இது பாருங்கள், குட்டியோண்டு லாக்கு, ஒரு பேக் மாதிரி, சூப்பராக இருக்குல்ல. இது எல்லாமே ரொம்பவே அழகாக இருக்குது. பர்சஸ்மே நிறைய, இதுதான் மாடல், இதான் இதுன்னெலாம் கிடையாது. நம்ம என்ன கேட்டாலும் அதில் ஒரு நாலு டைப் வச்சுருக்காங்க, சூப்பராக இருக்குது. சூப்பராக இருக்குது, கலர்ஸ் எல்லாமே ரொம்பவே அழகாக இருக்குது. அதுவும் காலேஜ் கோயிங் கேர்ள்ஸ்லாம் அதுக்குன்னு அவங்களுக்குன்னு தனியாக நிறைய பேக்ஸ்லாம் வச்சுருக்காங்க. அப்புறம் நம்ம வெட்டிங் அது மாதிரி கூட நம்ம போகணும்னா கூட அது கூட கொஞ்சம் கிராண்டான பர்ஸ்லாம் கூட வச்சுருக்காங்க இங்கே. இதுதான் நடுவில் இவன் ஒன்று எடுத்துட்டா, பார்பி பேகு, சூப்பராக இருக்குல்ல. பிங்க் கலர், பிங்க் வித் ப்ளூ, சூப்பராக இருக்குல்ல. பார்பியா, அது என்ன நேம் எனக்கு தெரியலையே, என்னன்னு தெரியல.
கொஞ்சம் கிராண்டான ஹேண்ட்பேக்ஸ்லாம் கூட இங்கே நிறைய வச்சுருக்காங்க. பொம்மை போட்ட பேகு இதெல்லாம் கூட ரொம்ப அழகாக இருக்குது. அப்புறம் இது பாருங்களேன், பீட்ஸ்லேயே அந்த ஓர் பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருக்குது இந்த பர்ஸு. இதெல்லாம் வெட்டிங்க்கு எடுத்துகிட்டு போனால் ரொம்பவே நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்குது இந்த பேக்லாம். அப்புறம் கொஞ்சம் சிம்பிளான மாடரேட்டாக உள்ள பேக்லாம் கூட நிறைய வச்சுருக்காங்க. ஒரு சாவி, ஒரு ஃபோன், இது மட்டும் வச்சு கொஞ்சம் காசு மட்டும் வச்சுக்கிற மாதிரிலாம் கூட பேக், குட்டி குட்டி பேக், இதெல்லாம் நம்ம வண்டியில் மாட்டிக்கிட்டால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அது மாதிரி பேக்லாம் கூட இங்கே நிறைய வச்சுருக்காங்க. இதெல்லாம் மேலெலாம் பாருங்கள், அதெல்லாம் சூப்பர் மாடலாக இருக்குல்ல, மாடலே அழகாக இருக்குது. இதெல்லாம் ஷூஸு, சூப்பராக இருக்குல்ல. அப்புறம் குழந்தைங்களுக்கு தேவையான விளையாடுற ஐட்டம்ஸ்லாம், காரு, கிச்சன், அந்த பொம்பளை பிள்ளைங்களாம் வச்சு விளையாடுவாங்க அதெல்லாம் கிச்சன் ஐட்டம்ஸு. இந்த 3 மாதம் போகணும், 4 மாதம் போகணும் எங்களுக்கான அந்த கிளி விளப்பு, அது அதுலேருந்து பெரிய பசங்க வச்சு விளாட்ற அளவுக்கு கூட எல்லாமே வச்சுருக்காங்க. இந்த பால்ஸு இதெல்லாம் என்ன ஜெலி பால் வைக்கிறாங்களா. இப்போ ஃப்ரூட் ஐட்டம்ஸு, டாக்டர் செட்டு, ட்ரெயின், காரே நிறையா வச்சுருக்காங்க இவங்க. இந்த லேசர் லைட்டு, ட்ரம்ஸு, இதெல்லாம் கூட நிறையா வச்சுருக்காங்க இவங்க கிச்சன் ஐட்டம்ஸு. இது வந்து எக் பீட்டர், எண்ணெய் ஊற்றுருக்குங்க. அப்புறம் கரண்டி, சில்வர்லேயும் உண்டியல் அழகாக இருக்குல்ல, சிம்பு, டப்பா, டம்ளரு, இதெல்லாம் கூட அழகாக இருக்கும். நிறைய பாத்திரமும் கூட இங்கே நிறைய வச்சுருக்காங்க. குங்கும சிம்மலை இதெல்லாம் கூட அழகாக இருக்கு, குட்டி குட்டி டப்பா, மூடி வச்ச டப்பா, பால் ஊற்றிக்கிற சட்டி, இதெல்லாம் கூட அழகாக இருக்குது. டிஃபன் பாக்ஸு, பிளேட்டு, எல்லாமே ரொம்பவே அழகாக இருக்குது. அப்புறம் நம்ம பார்க்க போனோம்னா மக்கு, அந்த கிளாஸ்லேயும் வச்சுருக்காங்க, அந்த இதுலேயும் வச்சுருக்காங்க. இதெல்லாமே ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருக்குது, அழகாக இருக்குது. இதெல்லாம் உப்பு இதெல்லாம் கூட வச்சுருக்கலாம், தயிர்லாம் ஊற்றிக்கலாம். இதெல்லாம் தயிர் ஊற்றி வச்சா ரொம்ப பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க. மக்கு அழகாக இருக்குது, எல்லோ கலர் மக்கு சூப்பராக இருக்குது. கிளாஸ்லேயும் நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க, கிளாஸ்லேயும் கலர்ஃபுல்லாக வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குது. பிளேட்ஸு, பவுலு, ஸ்பூனு, பிளேட்லேயும் நிறைய டைப்ஸ் வச்சுருக்காங்க. ஹார்ட் ஷேப்பு, ரவுண்டு, ஓவலு, காஃபி ட்ரே, இதெல்லாம் கூட நம்ம சாப்பிட்ற பிளேட்லாம் கூட நிறைய அந்த இலை மாதிரி அவ்வளோ அழகாக இருக்குல்ல அது. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம டெட்டி பியர் செக்ஷனுக்கு வந்தாச்சு. டெட்டி பியர் செக்ஷனை விட்டு நகலை எனக்கே மனசு வரல, ஏன்னா அவ்வளோ நிறையா டெட்டிஸு, மிக்கி, டோரிமானு, மங்கி, சொல்லவே முடியலங்க, நிறையா இருக்குங்க அங்கே. எலிஃபண்ட்டு, ஸ்பைடர் மேனு, டோரிமானு, நிறைய கலர்ஸ் டெடிலையுமே இவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குங்க டெடிலாம். இது பேர் என்னன்னு தெரியல, ஆனால் இது பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு. மூசு மூசு மூசுன்னு இருப்பாங்களா, ஷர்ட்டு, கேப்லாம் போட்டு இந்த டெடி பேர் அழகாக இருக்குல்ல இந்த டெடி. இது என்னன்னு தெரியல, டைனாசோர் மாதிரி எனக்கு தெரியுது, ஆனால் இதை பார்க்கும்போது செம்ம க்யூட்டாக இருந்துச்சுங்க. ஒரு லைட் எல்லோ சூப்பராக இருந்துச்சு. அதை விட்டுட்டு என் பொண்ணு வரவே இல்லை, கொஞ்சம் நைஸ் பண்ணி தாஜா பண்ணி அப்படியே கூட்டிகிட்டு வந்துட்டேன். நிறையா ஜாமான் அதான் அந்த 6 மாத குழந்தைலேருந்து 10-12 வயசு குழந்தைங்க வரைக்கும் விளாட்றக்க நிறையா ஜாமான் வச்சுருக்காங்க. கிச்சன் செட்டு,
சூப்பராக இருக்கலாம். அப்புறம் அந்த எழுதினோடனே அந்த ஸ்கெட்ச்லேயே அழிக்கிற மாதிரியே அந்த போர்டு, இந்த போர்டெலாம் வாங்கி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஐட்டம்ஸ் தான் ஃபோட்டோ ஃப்ரேம்ஸு, நாயகர், அப்புறம் வந்து பெருமாள், இதெல்லாம் நீங்கள் வீடு குடி போடுறாங்களோ அவங்களுக்குலாம் கிஃப்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். குட்டி குட்டி அழகாக இருக்கும், அவ்வளோதான். இங்கே பாருங்கள் கண்ணாடிகள்லாம் கூட ரொம்பவே அழகாக இருக்குது. குட்டி குழந்தைங்க வந்து லேடிஸ் பெரியவங்க வரைக்குமே இங்கே நிறையா வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது, கண்ணாடிகள்லாம் சூப்பராக இருக்குது, நிறைய மாடல்ஸ் வச்சுருக்காங்க. நெயில் கட்டுறதுலேயும் எத்தனை வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட என்னோடய வீடியோ இதோட முடியுது. நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் உங்களையும் வந்து சந்திக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். என்னோடய சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.